ஹாய் ஹலோ மச்சிஸ் நான் அதை அவங்க சூரிய பேசுகிறேன் என்றைக்கான டாப்பிக்கில் வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா டான்ட்ரஃப் பற்றி பேச போகிறாங்க அதாவது தமிழில் வந்து பொடுங்க சொல்லுவாங்க இது வந்து ஒரு முக்கிய ஃபேக்ட்ருக்குன்னு சொல்லுவாங்க இந்த காரணியை பற்றி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தெளிவுனஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் சொல்ல போனோம்னா எனக்கே பார்த்தீங்கன்னா டான்ட்ரஃப் ஒரு காரணினால்தான் முடிங்கிறத கொட்டுனுச்சுங்க அதை வந்து கண்டிப்பாக க்யூர் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு வந்து முடி கொட்டுறது ப்ராப்ளம் வந்து முற்றிலாமல் நீக்கலாம் தாங்க சொல்லுவேன் டேன்ட்ரஃப்னால் என்ன அந்த டேண்ட்ரஃப் வந்து எதனால் வருது அதை தடுக்கிறதுக்கான காரணங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து நல்லா கெயின் பண்ணிக்கலாங்க சேனலை வந்து இப்போ தான் புதுசாக விசிட் பண்ண வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஒரு மோட்டிவேஷன் பண்ணி விட்ருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த டேன்ரஃப்னா என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டேன்ட்ரெஃப்னால் ஒன்றும் இல்லைங்க ஃபங்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் தமிழில் வந்து பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு தொற்று நோய்க்குடின்னு சொல்லலாங்க ஒருத்தவருந்து மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பரவுற தன்மையை வந்து இதுக்கு வந்து அதிகமாக இருக்கும் கூட சொல்லலாங்க இந்த பொடுகளை வந்து மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டைப்புன்னு சொல்ல போனோன்னா ஆயில் வந்து அதிகமாக வச்சா அதுல வந்து ஒரு பொடுகு வந்து வரும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்க மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு பொடு வாங்கினு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா தலையில வந்து புண்ணு புண்ணாக வந்து அது மூலிமா வர ஒரு காரணி கூட சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக வந்து காற்றுல பரவுற மாதிரி வந்து ஒரு பூஞ்சை வரும் அது வந்து தேர்டு ஸ்டெப்பு மொத்தமாக மூன்று வகையான பொடுகு வந்து நம்ம தலையில் வந்து இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கொடிய பொடுகு எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ஆயில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அழுக்கு மாதிரி வர பொடுகு தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் என் தலையிலேருந்து போகவே இல்லை நானும் அஞ்சாறு மொட்டை ஏழு மொட்டைக்கு மேலே அடிச்சிட்டேன் அப்பயும் கிளியர் ஆகிற மாதிரியே தெரியல மொட்டடிக்கிறப்போ அதை வந்து ஃபுல்லாக அந்த அழுக்கு வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஆயில் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் இது மூலிமா நான் நிறைய வந்து செலவு பண்ணிட்டேன் எனக்கு வந்து எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவே இல்லை எங்கள் ரொம்ப நாளாக ஷாம்புன்னு சொல்ல போனோன்னா நிறைய ஷாம்பு அதை பொடுகு நிற்கிறதுக்கான ஷாம்பு வந்து நிறைய யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் எதுலையுமே எனக்கு கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்து டூ டுவெண்ட்டி ஒன் வரைக்குமே முறையான ரிசல்ட் வந்து எனக்கு கிடைக்கலாம் தாங்க சொல்லுவேன் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் எதுவுமே எனக்கு செட் ஆகலை அதுக்கு வந்து நான் என்ன தீர்வு கண்டேன்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து அந்த டிப்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வெளியே பொடுக்கு காற்றுல போகுது பார்த்தீங்களா அந்த கூடிய நம்மளுக்கு வந்து ஆயில் வச்சுட்டு வந்தால் அது வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் சொரியாசிஸ் பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலயமா மட்டும்தான் அதை வந்து குணப்படுத்த முடியும் எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து ஷாம்பு அப்ளை பண்ணுறது மூலியமாக அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க நம்மளுக்கு மேஜராக டைப் வந்து பார்த்துட்டோம் மூணே மூணு டைப்பு மட்டும் தான் பொடுகு இருக்கு அது வருவதற்கான காரணங்கள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி தெரிஞ்சால் தான் அது வந்து நம்மளுக்கு தடுக்க முடியும் அது வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம தலையில் வந்து அதிகப்படியான அழுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டேண்ட்ரஃப் ஒன்று வந்து ஃபார்ம் ஆகுங்க அதுக்கப்புறம் சொல்ல போகணுன்னா நம்ம தலைக்கு குளிக்கும் போது ஷாம்பு அல்லது சோப்பு வந்து யூஸ் பண்ணுவோம் அது குளிச்சுட்டு ஒழுங்காக குளிக்காமல் வந்துடும் வெளியில் வரப்போ தலையில் வந்து சோப்பு அங்கங்கே இருக்கும் ஷாம்பு அங்கங்கே இருக்கும் ஸோ இதை வந்து கண்டுக்காமல் நம்ம தொட்டிட்டு வந்துடுவோம் அதே மூலயமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதோட கெமிக்கல் வந்து தலையில் இறங்க இறங்க அழுக்க மாதிரி சேர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அது வந்து லேயராக ஃபார்ம் ஆகி அது பொடுக்கு வரதுக்கான காரணங்கள் வந்து நம்ம மூலியமாகவே வர வச்சுக்கிறோம் மேஜராக இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் சூடு வந்து அதிகமாகிறப்ப தான் இந்த எவோப்ரேஷனால வந்து நம்மளுக்கு வந்து இந்த பொடுகு வந்து உருவாகுது உடம்புல வந்து எந்த அளவுக்கு வந்து சூடு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பொடுகு வந்து இன்னமும் அதிகரிச்சுட்டே தான் போகும் ஃபர்ஸ்ட் வந்து சூடை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் சூடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மேஜராக எதனால வந்து இந்த டேண்ட்ரஃப் வருதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னால் பசங்களாக இருந்தால் ஏதாச்சும் வேலைக்கு வந்து வெளியில் போகிறோன்னா ஹாஸ்டலில் வந்து தங்கியிருப்போம் அப்போது ஆஃபீஸ்க்கு போவோம் ஆஃபீஸெலாம் போனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து சீப் வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து வாங்கி தலை தலை தலைசீவுறப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஆன்டிஃபங்கல் வந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து தொற்றுங்க மற்றவங்களுக்கும் தொற்றுவோம் ஸோ அது வந்து நம்ம கேஷுவலாக நம்ம தலை சீவிட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் அதோட விளைவுகள் வந்து நமக்கு தெரியவே தெரியாது அது மூலிமா டேண்ட்ரஃப் வந்து பரவுச்சுன்னா அது வந்து கியூர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க யூஸ் பண்ண சீப்பு இந்த டவலு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக பொடுகு வரும் நீங்கள் பர்சனலாக அவங்கவுங்களுக்கு தனியாக வந்து சீப்பாக இருந்தாலும் சரி டவல் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதிகப்படியான கெமிக்கல் உள்ள ஷாம்பு வந்து கண்டிப்பாக தவிர்த்துருங்க அதிகப்படியான கெமிக்கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவுமே டேண்டஃப் உருவாத்துக்கு காரணம் கூட சொல்லலாம் குளிக்கிறது வந்து நல்லா குளிச்சுட்டு போங்க அஞ்சு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல தலையில் வந்து இல்லாத மாதிரி குளிங்க ஸ்வெட்டிங் அதாவது வேறு வந்து தலையை தங்கினா கூடிய பொடுகு வரும் அப்படி தங்குறது மூலயமா ஆன்டிஃபங்கல் வந்து பரவணுச்சின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஈவினிங் வந்து குளிச்சுடுங்க தலையர் வந்து வேறு வந்து தங்க விடாமல் பார்த்துக்கங்க சரிங்க இப்போ வந்து டேண்ட்ரஃப் வந்துச்சு அதை தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்பீங்க நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் சொல்ல போகணுன்னா நிறைய ஷாம்பு வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அது ஆன்டி வந்து எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக நான் கிடைக்கலான் தாங்க சொல்லுவேன் ஸோ எனக்கு கிடைச்ச சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அரப்பு வந்து நான் தேய்ச்சி குளிக்கிறப்போ எனக்கு வந்து நல்லா ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு அது கூட ஷேகா யூஸ் பண்ணுறப்போ சூப்பராகவே ரிசல்ட் கிடச்சி இது வந்து நான் எப்படி வந்து உணர்றேன்னா ஷேகா அதாவது சீக்காங்கிறது தலையில உள்ள அழுக்க வந்து நேச்சுரவே நீக்குது எதனால பார்த்தீங்கன்னா அதை வந்து அதிகப்படியான மூலிகை சேர்த்தோம்னா சீக்கிரமா தலையில உள்ள கிருமிகளை வந்து நீக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு அப்புறம் சொல்ல போனோம்னா நம்ம அரப்பு அரப்புங்கிறது உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது அப்போ உடம்புல வந்து குளிர்ச்சி தங்குனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்ரஃபோ வந்து ரிமூவ் ஆகிரும் ஸோ இது ரெண்டுமே நான் வந்து ஃபாலோ பண்ணினேன் எனக்கு வந்து சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சி அதனால் என்ன பண்ணேன்னா என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நிறைய பேத்துக்கு கொடுத்தேன் அவங்க எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் டேட்ரஃப் வந்து நீங்கிருச்சு அதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா என்னோடய கம்யூனிட்டி டேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரி கமெண்ட்ஸ் கொடுத்தா தான் நம்ப மாட்டிங்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஆடியோவை வாங்கி நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் அதுவுமே பார்க்கலாம் சரி இது ரெண்டுமே கஷ்டமாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன் அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து வேப்பப்பில் இருந்துச்சுன்னா வேப்பில் கூடிய நம்ம வந்து அரைச்சி தலைக்கு போட்டோம்னா அது மூலியமாக கூடிய சீக்கிரமாக நீங்குங்க அப்புறம் சொல்ல போனோம்னா வெந்தயம் வந்து அரைச்சி தலைக்கு போடலாம் கற்றாழை ஜெல்லு எடுத்து தலைக்கு போடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ண கூட கற்றாழை ஜெல்லை எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணுறது மூலிமா பொடுங்க வந்து சீக்கிரமாக நீங்கும் இந்த மாதிரி டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தாலே உங்களுக்கு வந்து நீங்கும் அதிகமாக இந்த கெமிக்கல் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணி தலையை வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க கடையில் அதை மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்து அமௌண்டு கொடுத்து செலவு பண்ணாதீங்கன்னா சொல்லுவோம் நேச்சுரலாகவே வீட்லேயே வந்து நீங்கள் நிற்கலாம் அதுக்காக சம் அமௌண்ட் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து செலவு பண்ணாதீங்க சரிங்களா ஸோ என்னோட ஃப்ரீ அட்வைஸ் இது ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேக்டர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கன் இருக்கும் அதே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்